வெல்கம் வியூவர்ஸ். இந்தியாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தி மையமாக திகழும் சென்னையையும், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் மையமான பெங்களூருவையும், கர்நாடகாவின் கலாச்சார தலைநகரான மைசூருவையும் இணைக்கும் புல்லட் ரயில் திட்டத்தை தேசிய அதிவேக ரயில் கார்ப்பரேஷன் முன்னெடுத்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, பூந்தமல்லி, அரக்கோணம், ஆந்திர மாநிலத்தில் சித்தூர், கர்நாடக மாநிலத்தில் பங்காரப்பேட்டை, பெங்களூரு, சென்னப்பட்டினா, மாண்டியா, மைசூரு ஆகிய 9 நிலையங்களை கொண்ட அதிவேக ரயில் திட்டம் உருவாக்க திட்டமிட்டுள்ளார்கள். இந்த புல்லட் ட்ரெயின் திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க உள்ளோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. புல்லட் ட்ரெயின். புல்லட் ட்ரெயின் என்பது ஜப்பானில் அதிவேக ரயில் வலையமைப்பில் இயங்கும் அதிவேக ரயில் வகை. 1964 அக்டோபர் 1 உலகின் அதிவேக ரயில் சேவை ஷிங்கன்சன் என்ற பெயரில் ஜப்பானில் தொடங்கினார்கள். புல்லட் ரயில்கள் என்று அழைக்கப்படும் அதிவேக ரயில் சேவைகள் அவற்றின் வேகத்திற்காக பிரபலமானவை. ஏனெனில் இந்த ரயில்கள் மணிக்கு அதிகபட்சமாக 350 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் திறன் கொண்டவை. அதனால்தான் இந்த ரயிலின் புல்லட் போன்ற வேகம் காரணமாக புல்லட் ரயில் என்று அழைக்கிறார்கள். முதல் புல்லட் ரயில் 1964 தயாரிக்கப்பட்டது மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரான ஹிடியா ஷுமோவால் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் புல்லட் ட்ரெயின் ஷிங்கன்சன் என்று பெயரிடப்பட்டது மற்றும் டோக்கியோ மற்றும் ஒசாகா நகரங்களை இணைக்கும் வகையில் புல்லட் ரயில் 1964 இறுதியில் ஜப்பானில் சேவையை தொடங்கியது. இந்த ரயிலின் ஆற்றலை முழுமையாக அதிகரிக்க உருவாக்கப்பட்ட ஏரோடைனமிக் வடிவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் ரயில் அதன் அதிவேகத்தை அடைகிறது. அதற்கான ரயில் பாதைகள் குறிப்பாக அதிவேக ரயில் சேவைக்காக உருவாக்கப்பட்டன. வழக்கமான ரயில்கள் புல்லட் ரயில் ஓடும் வழித்தடங்களில் ஓடாது மற்றும் புல்லட் ரயில்கள் வழக்கமான தடங்களில் ஓடாது. இந்த அதிவிரைவு பாதைகள் அதன் அதிவேகத்தை பராமரிக்க உதவுகிறது. இந்த புல்லட் ரயில் பாதையில் கிராசிங்குகள் இல்லை, வலதுபுறத்தில் எந்த மாற்றமும் இல்லை மற்றும் பாதையில் வரையறுக்கப்பட்ட நிறுத்தங்கள் இல்லை. நார்மல் ட்ரெயின் 1 மணி நேரத்திற்கு தோராயமாக மணிக்கு 200 கிலோமீட்டர்கள் செல்கின்றது. இது டோக்கியோவிற்கும் ஒசாகாவிற்கும் இடையேயான 550 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 3 மணி நேரத்தில் பயணிக்கிறது. ஆனால் புல்லட் ட்ரெயின் மணிக்கு 322 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் மற்றும் டோக்கியோ மற்றும் ஒசாகா இடையே சுமார் 2.5 மணி நேரத்தில் பயணம் செய்யலாம். ஷிங்கன்சன் 1964 செயல்பட தொடங்கியதிலிருந்து 6 பில்லியனுக்கு அதிகமான பயணிகள் ரயில்வேயில் பயணம் செய்துள்ளனர். மேலும் பெரிய விபத்துகள் எதுவும் இல்லை என்றும் கூறுகிறார்கள். ஜப்பானில் அதிவேக ரயில் பாதையின் வெற்றி மற்ற நாடுகளும் தங்கள் சொந்த திட்டங்களை உருவாக்க ஊக்குவித்தது. இந்த அதிவேக ரயில் இப்போது பல ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளில் வெகுஜன போக்குவரத்தின் ஒரு அங்கமாக உள்ளது. 2 குறிப்பிடத்தக்க சேவைகள் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் உள்ளன. யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, இத்தாலி, போர்ச்சுகல், தைவான் மற்றும் தென்கொரியா ஆகியவை அதிவேக ரயில் கொண்ட பிற நாடுகளில் அடங்கும். 1990களின் பிற்பகுதியிலும் 2000 முற்பகுதியிலும் சீனா தனது சொந்த திட்டத்தை உருவாக்க தொடங்கியது. அதிவேக சேவை 2004 ஷாங்காயில் தொடங்கியது. 2008 பெய்ஜிங் மற்றும் தியான்ஜின் இடையே சேவை தொடங்கப்பட்டது. சீனா இப்போது நாடு முழுவதும் அதிவேக சேவையை வழங்கும் ஒரு லட்சிய விரிவாக்க திட்டத்தை தொடங்கியுள்ளது. 67,368 கிலோமீட்டர் வழித்தடங்களில் 75,439 மைல்கள் கொண்ட இந்திய ரயில்வே உலகளவில் 4வது பெரிய ரயில்வே நெட்வொர்க்காக அறியப்படுகிறது. இந்த ரயில்வே ஆண்டுதோறும் புதிய ரயில்கள் மற்றும் அதிவிரைவு ரயில்களை அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். ரயில்வே வளர்ச்சியடைந்து வருவது மட்டுமின்றி நவீன தொழில்நுட்பம் மற்றும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போன்ற உயர்தர வசதிகளுடன் கூடிய அதிவிரைவு ரயில்களையும் அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். நமது நாடு மற்ற நாடுகளிலிருந்து உத்வேகம் பெற்று பொருளாதாரத்தை உயர்த்த புதிய தலைமுறை அதிவேக ரயில்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஜப்பானில் இருந்து புல்லட் ரயில்களை இறக்குமதி செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளதால் வரும் நாட்களில்
இந்தியாவில் புல்லட் ரயில்கள் மிகவும் பிரபலமாக இருக்கும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கருத்துப்படி ஆகஸ்ட் 2026 முதல் புல்லட் ரயில் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் நிச்சயமாக பொருளாதாரத்திற்கு ஊக்கமளிக்கும். 2017 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே ஆகியோர் மும்பை முதல் அகமதாபாத் வரை அதிவேக ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினர். அதன்படி இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டு உள்ளனர். புல்லட் ரயில்கள் அதிவேகமாக செல்லக்கூடிய ரயில்கள். அவை மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தை அடைய 2 தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். புல்லட் ரயிலின் மிகவும் பொதுவான வகை வீலான் ரயில் அமைப்பு. ஆனால் மற்றொன்று காந்த லெவிடேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மேக்லேவ் ரயில்களும் உள்ளன. வீலான் ரயில் மெத்தட் கொண்ட புல்லட் ரயில்கள் அதிக வேகத்தை அடைய மின்சார மோட்டார்கள் மற்றும் ஏரோடைனமிக் வடிவமைப்பு ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்துகின்றன. ரயில்கள் ஓவர்ஹெட் வயர்னு சொல்லக்கூடிய மேல்நிலை கம்பிகளால் இயக்கப்படுகின்றன. மேலும் மோட்டார்கள் சக்கரங்களில் அமைந்துள்ளன. ரயில்கள் முடிந்தவரை ஏரோடைனமிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது இழுவையை குறைக்க மற்றும் எரிபொருள் செயல்திறனை மேம்படுத்த உதவுகிறது. மின்காந்த லேவிடேஷன் மெத்தட் கொண்ட புல்லட் ரயில் மின்காந்த அமைப்பை பயன்படுத்தி ரயில் தண்டவாளத்திற்கு மேலே நிறுத்தப்படுகிறது. ரயிலில் உள்ள மின்காந்தங்கள் பாதையில் இருக்கும் மின்காந்தங்களால் ஈர்க்கப்பட்டு ரயிலை தண்டவாளத்திலிருந்து தூக்கும் விசையை உருவாக்குகிறது. இது உராய்வை குறைத்து ரயிலை அதிக வேகத்தில் பயணிக்க அனுமதிக்கிறது. மேக்லேவ் ரயில்கள் இன்னும் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளன. ஆனால் அவை அதிவேக பயணத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளன. ஜப்பான் மற்றும் சைனாவில் இந்த மேக்லேவ் ட்ரெயின் தான் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மெத்தடில் லீனியர் மோட்டார்கள் மூலம் ரயில் முன்னோக்கி செலுத்தப்படுகிறது. இந்த லீனியர் மோட்டார்கள் ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் இல்லாத மோட்டார்கள். அதற்கு பதிலாக அவை ஒரு நகரும் காந்தப்புலத்தை கொண்டுள்ளன. இது ஒரு விசையை உருவாக்கி அது ரயிலை டிராக்கிலிருந்து நகர்த்துகிறது. ரயில் முடிந்தவரை ஏரோடைனமிக்காக வடிவமைக்கப்படும். புல்லட் ரயில்கள் நீண்ட தூரம் பயணிக்க பாதுகாப்பான மற்றும் திறமையான வழியாகும். அவை விமானங்கள் அல்லது கார்களை விட சுற்றுச்சூழலுக்கு உகந்த விருப்பமும் கூட. தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ச்சியடையும் போது புல்லட் ரயில்கள் இன்னும் பிரபலமாகவும் பரவலாகவும் மாறும் என்று சொல்லலாம். இப்போது இந்தியாவும் புல்லட் ரயில்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதால் நம் நாட்டில் அதிவேக ரயில் பாதைகள் அமைக்கப்பட வேண்டும். இந்தியா உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் பல தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் தேவைப்படுவதால் இந்த உயர் தொழில்நுட்ப ரயிலை விரைவில் அறிமுகப்படுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. மேலும் பின்வரும் 6 அதிவேக ரயில் வழித்தடங்களுக்கான விரிவான திட்ட அறிக்கையை மேற்கொள்ள இந்திய ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. டெல்லியிலிருந்து வாரணாசி, டெல்லியிலிருந்து அகமதாபாத், மும்பையிலிருந்து நாக்பூர், மும்பையிலிருந்து ஹைதராபாத், சென்னையிலிருந்து மைசூர், டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் மற்றும் இப்பொழுது சென்னையிலிருந்து மைசூருக்கு. இந்த நகரங்களை சுற்றி பல பொருளாதார நடவடிக்கைகள் நடப்பதால் இந்த திட்டம் அவசியமாகிறது. இந்தியாவில் இந்த புல்லட் ரயில்களின் தீமை என்று பார்த்தால் விலையுயர்ந்த உள்கட்டமைப்பு, அதிக கட்டணம், நிலம் கையகப்படுத்துதல். இந்தியாவுக்கு உண்மையில் புல்லட் ரயில் தேவையா? வளர்ச்சியை பொறுத்தவரை புல்லட் ரயிலை இந்தியாவிற்குள் கொண்டு வருவது நாட்டின் அரசாங்கத்தின் பெரிய நடவடிக்கையாகும். அதன் பின்னணியில் உள்ள யோசனை நிச்சயமாக ஒரு நிறைய துறைகளை உயர்த்தும் மற்றும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் ஏற்றம் கொண்டு வரும் என்று சொல்லலாம். இருப்பினும் இந்த திட்டத்தின் மூலம் விரும்பிய முடிவுகள் எட்டப்பட்டால் வளர்ச்சியின் அடிப்படையில் இந்தியா ஒரு பெரிய பாய்ச்சலை பெறக்கூடும். இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு இந்த புல்லட் ரயில் திட்டம் வர உள்ளது. முதற்கட்டமாக சென்னையிலிருந்து மைசூர் வரை இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். தமிழகத்தில் சென்னை, பூந்தமல்லி, அரக்கோணம், ஆந்திர மாநிலத்தில் சித்தூர், கர்நாடக மாநிலத்தில் பங்காரப்பேட்டை, பெங்களூரு, சென்னப்பட்டினா, மாண்டியா, மைசூரு ஆகிய 9 நிலையங்களை கொண்ட அதிவேக ரயில் திட்டம் உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இப்பொழுது சென்னை கோயம்பேட்டிலிருந்து பெங்களூரில் உள்ள மெஜஸ்டிக் வரை ரோடு மூலமாக போகிறதுக்கு 340 கிலோமீட்டர். அங்கே போய் சேர்வதற்கு உண்டான டைம் பார்த்தீங்கன்னா 1:43. ட்ரெயினில் போனாலும் மேக்சிமம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இதே டைம் தான் ஆகுது. இப்போ புதுசாக வந்திருக்கிற மைசூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் 1:02 கம்மியாகுது. அதாவது 4:20 நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம்.
ஃப்ளைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம மைசூரை ரீச் பண்ணிடலாம். ஃப்ளைட்டில் போகக்கூடிய டிக்கெட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய். அதுவே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மினிமம் 265 மேக்ஸிமம் 1765. இப்போ புதுசாக சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே போட்டுட்ருக்காங்க. இது முடிஞ்சு அந்த ரோடை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணால் 1-2 மணி நேரம் குறையும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த சென்னை பெங்களூர் ட்ராவல் டைம் இன்னும் குறைப்பதற்கு தான் ஃபஸ்ட் டைமாக இந்த சென்னை மைசூர் புல்லட் ரயில் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில் அதிவேக ரயில் போக்குவரத்திற்கான ஆரம்பகட்ட அடிப்படை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பொது சீரமைப்பு வரைதல், சர்வே மற்றும் பயன்பாடுகளை அடையாளம் காண்பது போன்ற அத்தியாவசிய அடிப்படை பணிகளுக்கு ஏற்கனவே ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வழித்தட பாதையில் நடந்து வரும் நில அளவீடு மற்றும் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்களுடன் கலந்தாலோசிப்பது போன்ற பணிகளும் நடைபெற்று வருகின்றன. விரிவான திட்ட அறிக்கையில் சரியான சீரமைப்பு, நிலைய இருப்பிடங்கள், பயணிப்போர் மதிப்பீடு விவரம் மற்றும் கட்டண அமைப்பு போன்ற முக்கியமான விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2.25 மணி நேரம் பயணம். பெங்களூரு சென்னை விரைவு சாலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே ஓஸ்கோட் மற்றும் சென்னை அடுத்த பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைய உள்ள இடத்தின் அருகே அதிவிரைவு ரயில் பாதை அமைக்க, அதாவது இந்த புல்லட் ட்ரெயின் பாதை அமைக்க திட்டமிட்டுள்ளார்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே போட்டுட்ருக்காங்க இல்லையா, அது பக்கத்திலேயே இந்த புல்லட் ட்ரெயின் பாதை வர இருக்கிறதா சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த புல்லட் ட்ரெயின் மைசூரு சென்னை பயணத்தை வெறும் 2 மணி நேரம் 25 நிமிடங்களில் நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புல்லட் ட்ரெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயந்தான். ட்ராவல் டைம் ரொம்ப குறையும். இதனால் பிஸ்னஸ்மேன் அதிகமாக ட்ராவல் டெய்லி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த புல்லட் ட்ரெயினில் டிக்கெட் காஸ்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஆனால் இது ஃப்ளைட்டில் போகிறத விட இந்த புல்லட் ட்ரெயினில் போகிறது ரொம்ப சேஃபாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.